விகடனங்காடி அனைத்து பொருட்களும் கிடைக்கும் ஆன்லைன் மால் ஷாப்பிங் இனி சூப்பர் ஈஸி. பழைய சோத்துக்கு ரெண்டு வெங்காயம் உரிச்சு கூடாதா அப்படின்னு கேக்கும் பாட்டிய காலேஜ் ஸ்டூடெண்டோட ஹேங் அவுட் காஃபி ஷாப்புக்கு கூட்டு போய் ஃபுட் ரிவ்யூ பண்ண வச்சா எப்படி இருக்கும்? மதுரை காலேஜ் ரோட்ல இருக்கும் ஈட் அண்ட் மீட் காஃபி ஷாப்புக்கு வழக்கமா தான் ஃப்ரெண்ட்ஸோட போகும் ஸ்வேதாவுக்கு இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அன்னத்தாய் பாட்டியோட போயிருக்காங்க. என்ன பத்திரிக்கை கொடுக்கறாங்க அப்படின்றபடியே பாட்டி மெனு கார்டு வாங்க, சிரிச்சபடியே ஒரு ஃப்ரைட் சிக்கன் பர்கர், சிக்கன் ஃப்ரைஸ், கிறிஸ்பி சிக்கன் விராப், அது மட்டும் இல்லாம ப்ளூ கொரோக்கோ மொஜிட்டோ ஆர்டர் செஞ்சாங்க ஸ்வேதா. ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஐட்டங்களும் வந்துச்சு. பாட்டி பர்கரை ரெண்டு கையில புடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, இது என்னடியாத்தா இந்த கொடுமையா இருக்கு அப்படின்னு கூச்சப்பட்டபடியே கடிச்சாங்க பாட்டி. கடிச்ச உடனே முகம் கோணலாக பண்ண டீனு நினைச்சு திம்பாங்க, கோழிய குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, என்ன கிறக்கும் இங்க பண்ணுக்குள்ள கோழிய வச்சிருக்காங்க அப்படின்னு பர்கருக்கு ஃபெயில் மார்க் போட்டாங்க பாட்டி. அதுக்கப்புறமா பாட்டி பூச்சி இருக்கு பாருப்புல அப்படின்னு சொன்னதும் கவுண்டர்ல கம்ப்ளைண்ட் பண்ண போனாங்க ஸ்வேதா. அதுக்கப்புறம் தான் கவனிச்சாங்க பாட்டி பூச்சி சொன்னது வேற எதுவும் இல்லங்க, விராப் மேல இருந்த மஸ்டர்ட் சாஸ் தான். அது சாஸ் பாட்டி அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சு அது சாப்பிட்டக்கு அப்புறமா பாட்டியோட கமெண்ட் என்னன்னா, ஒன்னு காரமா இருக்கணும் இல்ல இனிக்கணும், இதென்ன ரெண்டு கடனா இருக்குது, இத சாப்பிட்டு என் ஆக்கி செத்து போச்சு அப்படின்னு ரிப்ளை பண்ணாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைஸ் நீட்டினாங்க ஸ்வேதா. இத கெச்சப்ல தொட்டு சாப்பிடணும் பாட்டி அப்படின்னு சொல்ல, அட ஆமா இதுதான் என் பேத்தையும் தொட்டு சாப்பிடும் அப்படின்றபடி சாப்பிட்டு பார்த்தாங்க பாட்டி. நல்லா தான் இருக்கு, ஆனா கறிக்கு தக்காளி ஊறுகாய் தொட்டு சாப்பிடுறது கால குடும்பசாமி அப்படின்னு அழுத்தப்படி பேசினாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொஹிட்டோவை பார்த்த பாட்டி, இது ஏன் ஊதா கல்ல இருக்கு அப்படின்னு ஸ்வேதா கிட்ட கேட்டாங்க. இந்த கேள்வி இது வரைக்கும் நான் யோசிச்சதே இல்ல பாட்டி அப்படின்னு அவங்க பதில் சொல்ல, வாயில நுழையாத பேரை வச்சுக்கிட்டு வயிற்றுக்குள்ள போறது என்னன்னே தெரியாம சாப்பிட்டு இருக்கே அப்படின்னு ஸ்வேதாவை பார்த்து கிண்டல் அடிச்சாங்க பாட்டி. சரி எப்படி பாச்சு அப்படின்னு கேட்ட பாட்டிக்கு ஸ்வேதா பதில் சொல்ல, செம்மையா ஷாக் ஆனாங்க பாட்டி. யாத்தே இந்த காசை வச்சு நான் அரை மாசம் மல்லிகை வாங்கி போட்டிருப்பேனே, காசு போட்டு வாங்கினத வீணாக்காதீங்க பிள்ளைகளா அப்படின்றபடி மொஹிட்டோவை பாட்டம் சிப் அடிச்சாங்க பாட்டி. நம்மளோட ஜங்க் ஃபுட்ஸ்க்கு பாட்டியோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்க பாட்டியை கூட்டிட்டு போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஆடைகள், உணவு பண்டங்கள், எலக்ட்ரானிக்ஸ், வீட்டு உபயோக பொருட்கள் என உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அலசி ஆராய்ந்து வழங்குகிறது நம்ம விகடன் அங்காடி. உட்கார்ந்த இடத்திலிருந்தே இனி உல்லாசமாய் ஷாப்பிங் செய்து அசந்துங்க.